நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 கொரிந்தியர் 9:26. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆமேன். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் ஏராளமான மாணவர்கள் படிக்கின்றார்கள். எல்லோரும் ஒரே குறிக்கோளை உடையவர்கள் அல்ல. சிலர் பொழுதுபோக்கிற்காக படிப்பது உண்டு. சிலர் பெற்றோர்கள் படிக்க சொல்கிறார்களே என்று படிப்பவர்களும் உண்டு. படிப்பு அவசியம் என்று சிலர் படிப்பார்கள். சிலர் மட்டுமே உயர்நிலையை அடைய வேண்டும் என்று படிப்பார்கள். அதே போலவே கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு மேலான குறிக்கோள் நோக்கமாக கொண்டிருந்தால் மட்டுமே அது வெற்றி நிறைந்த உற்சாகமானதாக இருக்கும். பக்தியாகவும் தேவனுக்கு பயந்தும் வாழ வேண்டியதும் மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கட்டாயத்தின் பேரில் பக்தியின் அடிப்படையில் கடமையின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இதற்கு மேல் நாம் சிந்தித்து வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அனைவரும் ஆலயம் செல்கிறார்கள், நானும் செல்கிறேன் என்பது அல்ல. அதற்கப்பால் ஒரு குறிக்கோள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஒரு இலக்கு ஒன்று யாவருக்கும் அவசியம். அப்பொழுது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை சலிப்பற்றதாகவும் அனல் உடையதாகவும் இருக்கும். யோசேப்பு, தானியேல் போன்றவர்கள் ஒரு அனல் மிக்க ஆன்மீக உயர் நோக்குடன் வாழ்ந்தார்களே. தேவனை மட்டும் பிரியப்படுத்தினார்கள். இன்றும் கிறிஸ்தவ சரித்திரம் அவர்களை பற்றி பேசுகிறது. ஆம், கர்த்தரை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். உண்மையுடன் நேர்மையாக அந்நிய தேசத்தில் சாட்சியாய் மாதிரியின் ஜீவியம் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பிடுகின்றார். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு இலக்கோடு ஓடுங்கள் என்கிறார். இவ்விதமாக நான் ஒரு தரிசனத்தோடும் ஒரு இலக்கோடும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி நமக்காக நியமிக்கப்பட்ட பந்தய பரிசை முடிவில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உண்மையாய் நேர்மையாய் ஓடக்கடவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.